நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப் கொஸ்டின்ஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் வந்து என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்டு யூனிட் 9 ரிலேட்டடாக ஒரு அரவுண்ட் ஒரு 35 கொஸ்டின்ஸ், அதாவது 38 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையார்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. இதில் தவறான கூற்றுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜிக்கு பின் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார் அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. ராஜாஜி அவர்கள் தான் ஒரு மாணவரோட தந்தையார் என்ன தொழில் செய்து வந்தாரோ அந்த குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்தினார். இரண்டாவது கேள்வி, தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மகாஜன சபை தான். தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவக்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு ஆகும். இதில் வந்து சென்னை வாசிகள் சங்கமோ சுதேசி இயக்கமெல்லாம் கிடையாது. மூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக 1884 டிசம்பரில் எந்த சபையில் கூடியது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மணான சபையில் தான் வந்து அவங்களாம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்குவதற்கு முன்னாடி 1884 வந்து கூடன சபை வந்து பிரம்மணான சபை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்ற விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தவை எவை? சுதேசி அமைப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை தான். சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தவை வங்க பிரிவினை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், சுயராஜ்ய கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு, மோதிலால் நேரு, மக்கீஸ் தோட்டம், இதில் வச்சு பொறுத்துக. இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அவருடைய இதழ் நியூ இந்தியா. அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆந்திர பிரகாசிகா, மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி, மக்கீஸ் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு நடைபெற்றது. இதான் வந்து பொறுத்துக கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், கூற்றுகளில் சரியானவைகளை காண்க. விபின் சந்திரபால் ஒரு மிதவாத தலைவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்த கூற்று, பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்றபோது அது பிரெஞ்சக்காரர் வசம் இருந்தது. மூன்றாவது கூற்று, தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாக்க தோற்றுவிக்கப்பட்டது. நான்காவது கூற்று பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தேசிய தலைவராக எழுச்சி பெற்றதும் தன்னாட்சி இயக்கம் வலிமை பெற்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான். பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு சென்றபோது அது பிரெஞ்சுக்கார வசம் இருந்ததுங்கிறது சரியான கூற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நலவுரிமை சங்கம் பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாக்க தோற்றுவிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான கூற்று. நெக்ஸ்ட் ஒன், சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. வணிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாரிசிகள் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர். தனது உறுப்பினர்கள் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. மூன்றாவது கூற்று பார்த்தீங்கன்னா, கிறித்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை இவ்வமைப்பு ஆதரவளித்தனர். நான்காவது கூற்று, மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பண்டைய இவ்வமைப்பு மேற்கொண்டது. இதில் வந்து கரெக்டான கூற்றுகளில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதாவது கிறித்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை இவ்வமைப்பு ஆதரவு அளித்தனர் அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. மற்ற மூன்று கூற்றும் சரியான கூற்று தான். கீழ்கண்டவற்றுள் எவை சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளாக இருந்தன? குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும், லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எது வந்து சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா மூன்றும், அதாவது 1, 2, 3 இராணுவ குடியில் நிர்வாக செலவை குறைப்பதெல்லாம் வந்து அவங்க வந்து கோரிக்கைகள் கிடையாது. குடிமை பணி, லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ரோசாப்பு துறை பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. செங்கன்னூரில் பிறந்து மதுரையில் வசித்தவர் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலராக விளங்கினார். சென்னை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை 1914 மதுரை தொழிலாளர் சங்கம் 1914 ஏற்படுத்துவதற்கு கார்வியல் தொழிலாளர்களுக்கு உதவினார். இந்த 4 கூற்றுகளில் இது வந்து தவறான கூற்று பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தினார் அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. இவர் செங்கனூரில் பிறந்து மதுரையில் வசித்தவர், தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாப்பாளராக விளங்கினார். மதுரை தொழிலாளர் சங்கம் வந்து இவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஓ சாரி 9வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தவறான கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை 1914 ஏற்படுத்துவதற்கு கார்வில் தொழிலாளர்களுக்கு உதவினாருங்கிறது தான் தவறான கூற்று. இதெல்லாம் வந்து கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம், இதெல்லாம் வந்து சரியான கூற்று. ஆப்ஷன் டி தான் இதுக்கு தவறான கூற்று. அடுத்த கேள்வி 10வது கேள்வி. கூற்று 1, தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பு புகலிடமாக இருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதத்தின் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கூற்றும் சரியான கூற்று தான். புகலிடமாக வந்து பாண்டிச்சேரி இருந்தது. இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸில் வந்து புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டங்கிறது ஏ வந்து சரியான கூற்று தான். கீழ்கண்ட எந்த செய்தித்தாள்கள் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்தன? இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா, சூரியோதயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, சுதேசமித்திரம், சூரியோதயம் போன்ற இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்தன. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி. அவங்க தான் வந்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆவார். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சார்ந்தவர். 2வது கூற்று பார்த்தீங்கன்னா, 1857 கான்பூர் படுகொலையில் பல ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அடுத்தது, இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் நடந்து கொண்டதால் இந்திய வீரரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர்கள் அவருக்கு சிலை வைத்தனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுங்கிறது பார்த்தீங்கன்னா, 4 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 14வது கேள்வி. கூற்று 1, 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினரை போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வென்றது. நீதி கட்சி தொடர்ந்து 1945 வரை ஆட்சி செய்தது. இதில் வந்து சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 1 மட்டும்தான் சரி. நீதி கட்சி வந்து தொடர்ந்து 1945 வரை ஆட்சியெல்லாம் செய்யவில்லைங்கிறது தான் சரியான கூற்று. அடுத்தது 15வது கேள்வி. நீதி கட்சியின் நோக்கங்களின் தவறானதை தேர்ந்தெடு. அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு கேட்டாங்க. தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்கள் இயக்கம் எதிர்த்தது. ஆங்கிலேயர் ஆட்சி பிராமணர் அல்லோதரின் முன்னேற்றத்திற்காக துணை புரியாது என நீதி கட்சி நம்பியது. நீதி கட்சி காங்கிரசையும் பிராமணர்களின் கட்சி என விமர்சித்தது. இதுல நீதி கட்சியின் நோக்கங்களில் தவறானது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் தவறு. அதாவது ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியாது என நீதி கட்சி நம்பியதுங்கிறது தவறான நோக்கமாகும். அடுத்தது 16வது கேள்வி. கீழ்கண்ட எந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கத்தின் குறிக்கோள்களை நிறைவு செய்தது? எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தான் சென்னை வாசிகள் சங்கத்தின் குறிக்கோளை வந்து நிறைவு செய்த அமைப்பாகும். 17வது கேள்வி.
சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் இது. சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழா வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16 அன்று நடைபெற்றது. 18வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான செய்மோர் 1853 சென்னை வருகை புரிந்தார். 1884 ஹியூம் சென்னையில் நடைபெற்ற பிரம்மணான சபையின் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். 1857 நடைபெற்ற பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும். இந்த கூற்றுகளில் சரியான விடை எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பரப்பளவில் தமிழ்நாடு வந்து பரப்பளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்திய மாநிலங்களிலே நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பரப்பளவில் வந்து 11வது இடத்தில் உள்ளது. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் எந்த மலை அழைக்கப்படுகிறது? பொதிகை மலை தான் அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம் என பல்வேறு, சிவஜோதி பர்வத் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மலை பொதிகை மலை ஆகும். அடுத்தது பொருத்துகல், சென்னிமலை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஆனைமலை, திண்டுக்கல், தீர்த்தமலை, ஈரோடு, பழனிமலை. இதில் பொருத்துகளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். கோயம்புத்தூரில் வந்து ஆனைமலை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தருமபுரியில் தீர்த்தமலை, திண்டுக்கல்ல வந்து பழனிமலை, ஈரோட்டில் தான் சென்னிமலை இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான பொருத்துக ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், மலையணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இது வந்து பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க, விருதுநகர் மாவட்டத்தில் தான் மலை அணில் சரணாலயம் உள்ளது. தமிழகத்தின் ஹாலந்து அதாவது மலர் உற்பத்தி என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் தமிழகத்தின் காலந்து என அழைக்கப்படும் ஊர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாள் எந்த தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது? நம்ம தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 5 காமராஜர் ஐயா பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு ஆகும். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க, நீர்வீழ்ச்சிகள் எந்தெந்த மாவட்டத்தோட பொருந்தி இருக்கு பொருந்தாமல் இருக்குங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். தருமபுரி வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்கு, திருநெல்வேலியில் ஆகாய கங்கை, தேனியில் கும்பங்கரை, சேலம் கிளியூர். இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், திருநெல்வேலி ஆகாய கங்கைங்கிறது தவறான மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பொருத்துக பருவகாலம் மற்றும் காலங்கள். குளிர்காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 டிசம்பர், கோடைகாலம் ஜனவரி 2 பிப்ரவரி, தென்மேற்கு பருவக்காற்று காலம் மார்ச் 2 மே, வடகிழக்கு பருவக்காற்று காலம் ஜூன் 7 செப்டம்பர். இதில் பொருத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 2, 3, 4, 1 தான். குளிர்காலம் ஜனவரி 2 பிப்ரவரி, கோடைகாலம் மார்ச் 2 மே, தென்மேற்கு பருவக்காலம் ஜூன் 7 செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் 2 டிசம்பர். நமக்கு தமிழகத்துக்கு நல்ல மழைப்பொழிவை தருவது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம்ங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதியாக இருக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் வந்து அதிக மழை பெறும் பகுதியாக இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லாறு, அதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990 அமைக்கப்பட்டது. 30வது கேள்வி, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறது? அது வந்து எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுகிறது. எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2023 தான் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 32வது கேள்வி, சொர்ணவாரி அதாவது சித்திரை பட்டம்னு சொல்லுவோம், விதைக்கும் முக்கிய பயிர்கள் என்ன? சொர்ணவாரியில விதைக்கும் முக்கிய பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, திணை வகைகள் தான் சொர்ணவாரி சித்திரை பட்டத்தில் விதைக்கும் முக்கிய பயிர்களாகும்.
இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா வெள்ளாடுதான். இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. கரையார் அணை என்று அழைக்கப்படும் அணை எது? பாபநாசம் அணைதான் கரையார் அணை என்று அழைக்கப்படும் அணையாகும். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் கரூர்ங்கிறத மறந்துடாதீங்க. பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் என்ன? பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் 1077. இதான் வந்து பேரிடர் அவசர கால தொலைபேசி எண்ணாகும். இந்திரா காந்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், பொருத்துக. அதாவது பட்டுப்புழு வளர்ப்புக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், தேனி வளர்ப்பு, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக வந்தது தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பட்டுப்புழு வளர்ப்புங்கிறது செரிகல்ச்சர், தேனி வளர்ப்பு வந்து எபிகல்ச்சர், பூக்கள் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரி கல்ச்சர், திராட்சை வளர்ப்புங்கிறது விட்டி கல்ச்சர். ஆப்ஷன் வந்து 4321ங்கிறது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டாப் 50 கொஸ்டின்ஸ் அண்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யூனிட் 8-9 பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களுக்கும் நம்ம முக்கியமான எதிர்பார்ப்புகளும் கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.